ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷர்மித் கார்டன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீலி பக்ஸ், அதாவது மாவு பூச்சி அப்படிங்கிற இந்த பூச்சியை நாம் வந்து எப்படி ஒழிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன். மோஸ்ட்லி என்னாகும்னா, இந்த செம்பருத்தி செடிகளில் வந்து நிறைய மீலி பக்ஸ் வந்துடும். அழகாக செடி வளர்ந்துட்டு வரும், பூக்கள் நிறையா இருக்கும், ஆனால் ஒரு மீலி பக்ஸ் வரும், அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறையா வந்து அந்த செடி ஃபுல்லுமே செத்து போகிற அளவுக்கு வந்து செடியை அமுக்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த செடி ஸ்டார்டிங்லேயே நம்ம கண்டுபிடிச்சு அதை வந்து எப்படி நம்ம வந்து ஒழிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மீலி பக்ஸ் வந்து என்னாகும்னா, அந்த இலைகளில் உள்ள சாற்றை உறிஞ்சி அது என்னாகும்னா, அது வெளியிடக்கூடிய அந்த லிக்யூடு வந்து கொஞ்சம் இனிப்பு சுவையாக இருக்கும். அதுக்காக எறும்புகள் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிடும். பிளான்ட்டில் வந்து எறும்புகள் நிறையா வந்து மீலி பக்ஸும் நிறையா வந்து செடிகள் வந்து இறந்துடும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஒழிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து ஒன்று வந்து யூஸ் அண்ட் த்ரோ மெத்தடில் நம்ம வந்து இதை வந்து நம்ம ஸ்ப்ரேயர் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்ப்ரேயரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆயில் இருக்கிறதுனால நான் வந்து யூஸ் அண்ட் த்ரோ அந்த மெத்தட்லேயே நான் இது பண்ணுறேன். இந்த மாதிரி தனியாக ஸ்ப்ரேயர் இருக்கும், அதை நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிட்டு ஒரு ஸ்ப்ரைட் பாட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் பாட்டிலும் நம்ம வச்சுக்கலாம். எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பாட்டிலில் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து நீம் ஆயில், நல்லா ஆர்கானிக் நீம் ஆயில் வந்து நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த லிக்யூட், நம்ம பாத்திரம் கழுவுவோம் பார்த்திங்களா, அந்த லிக்யூட். ஏன் இதை வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இது ரெண்டும் நம்ம சேர்க்கும்போது தான் அந்த ஆயில் வந்து மிக்ஸ் ஆகும். வெறுமனே நம்ம வந்து தண்ணியில் மட்டும் அந்த ஆயிலை ஊற்றுறோம் அப்படின்னா என்னாகும்னா, அந்த ஆயிலாக மேலே மிதக்கும். அப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த ஹோல்ஸ்லாம் அடைச்சிக்கிடும். அப்போ நமக்கு வந்து அது வந்து ஃப்ளூயண்ட்டாக அதனால் ஸ்ப்ரே பண்ண முடியாது. அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் வந்து நீம் ஆயில் வேப்பெண்ணெய் அது எடுத்துக்கிறோம். கால் டீஸ்பூன் வந்து அந்த லிக்யூடு, பாத்திரங்கள் வர லிக்யூடு, பாத்திரங்கள் ஒரு லிக்யூடாக இருந்தாலும் சரி, அல்லது ஷாம்புவாக இருந்தாலும் சரி, டிட்டர்ஜென்ட் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு இதை நம்ம எடுக்கும்போது அது வந்து மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம நல்லா கலக்கிக்கிறோம். இப்படி கலக்கும்போது அது வந்து நல்லா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிக்கிடுது. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாட்டிலில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த ஈஸியான மெத்தடு நம்ம வந்து ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி நாம் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து அந்த பாட்டிலில் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு அதோட வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குளிக்கிக்கணும். பாட்டிலை குளிக்கிட்டு நல்லா மூடிக்கோங்க. இந்த மாதிரி மூடினதுக்கப்புறமா நல்லா நம்ம குளிக்கி விட்டுட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அது என்னாகும்னா, நல்லா நமக்கு வந்து வரும். இப்போ பாருங்கள், எங்கெங்கே மீலி பக்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து அடித்து விடணும். இப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சமாக பிளான்ஸ் இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணலாம். பட் நிறைய வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, நல்லா நம்ம மேலோட்டமாக செடிகளில் வந்து அடிச்சுட்டு இலைகள் லீஃப் அடியிலையும் நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம அடித்து விடலாம். இந்த மாதிரி அடித்து விடும்போது மீலி பக்ஸ் எல்லாம் அப்படியே உதிர்ந்து கீழே ஓடிடும். கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி வராது. அதனால் நம்ம வந்து தைரியமாகவே அடித்து விடலாம். இந்த மாதிரி அடிக்க முடியலை அப்படிங்கிறவங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ஊற்றிட்டு அதை வந்து அந்த ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து அதோட வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடிட்டு இதையும் நம்ம நல்லா குளிக்கி விடணும். குளிக்கி விட்டுட்டோம்னா அந்த பூச்சிகள் வந்து அந்த கசப்புத்தன்மை தாங்காமல் என்னாகும்னா, எல்லா பூச்சிகளுமே ஓடிடும். இதை வந்து நாம் வந்து எப்படி பண்ணலான்னா, ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாம் வந்து அடித்து விடலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, ஒரு ஒன் வீக்லி ஒன்ஸ், அந்த பூச்சிகள் இருக்கோ இல்லையோ வீக்லி ஒன்ஸ் நாம் வந்து இந்த மாதிரி அடித்து விட்டோம் அப்படின்னா, அந்த மீலி பக்ஸ் எங்கேயுமே வராது. அப்போ பிளான்ட்ஸும் ரொம்ப அழகாக வளர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து பண்ணும் பொழுது பிளான்ட்டும் ரொம்ப ஹெல்த் ஹெல்த்தியாக வளரும், பூக்களும் நிறையா கொடுக்கும். நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூச்சிகளை வந்து நம்ம வந்து ஆரம்பத்திலேயே பார்த்துடணும். பார்த்துட்டோம் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா பிளான்ட்ஸ் ஃபுல்லுமே ஃபார்ம் ஆகி பக்கத்தில் இருக்கிற பிளான்ட்ஸுக்கும் போய் கடைசியில் வந்து எல்லாமே எல்லா செடிகள்லையுமே பரவ ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம எப்பயுமே செம்பருத்தி வச்சுருக்குறோம் அப்படின்னா அடிக்கடி நாம் போய் செடிகளை வந்து வாட்ச் பண்ணணும். அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த மாவு பூச்சிகள் இருக்குதான்னு சொல்லி நம்ம அடிக்கடி செக் பண்ணணும். அந்த மாதிரி செக் பண்ணி
பண்ணிவிட்டு நாம் வந்து இந்த மாதிரியான வேப்பெண்ணெய் மூலமாக நாம் வந்து இந்த செடிகளை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடும்போது என்னாகும்னா செடிகள் ரொம்ப அழகாக வளர ஆரம்பிக்கும், பூக்கள் நமக்கு நிறையா கொடுக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடு வந்து நம்ம வந்து இயற்கையான முறையில் நாம் வந்து பண்ணும் பொழுது நமக்கும் நல்லா பூக்கள் நிறையா கொடுக்கக்கூடிய அந்த செடிகளை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.